சகி ஜெகஸ்கல் இந்த நபருடைய பெயர் அப்படிங்கிறது ஃபுட்பால் உலகத்தில் இன்னைக்கு பேச பொருளாக மாறி இருக்கு. அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சாமே, அவர் துருக்கியில் நடந்த அந்த ஃபுட்பால் போட்டியில் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்ததுனால அவருக்கு துருக்கி கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான தண்டனை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால் செங்கடலில் என்ன மாதிரியான விளைவுகள் நடைபெற இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஜெர்மனுடைய பொருளாதார வீழ்ச்சி, ஜெர்மன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரகசிய ஆவணம் WW3 என் நோக்கி நம்மளை நகர்த்திட்டு போக போகுதா. 48 மணி நேர இன்டர்நெட் கட்டு, அதற்கு பிறகு நடந்தேறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வடகொரியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சோதனை, அமெரிக்காவின் மீது அவர்கள் அடுத்த கட்டமாக நடத்த இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், இதை பற்றிய முழுமையான விவரங்கள், இஸ்ரேல் வெர்சஸ் காசாவை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். சகி ஜெகஸ்கல் அப்படிங்கிற அந்த ஃபுட்பால் பிளேயர் துருக்கியில் நடைபெறக்கூடிய அந்த ஃபுட்பால் மேட்சில் கலந்துக்கிறாரு. அப்போது அவர்கிட்ட ஒரு கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கோலையும் அடித்து முடித்ததற்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டையும், 100 நாள் போர் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், ஸ்டாரோட சிம்பிளையும் தன்னுடைய மணிக்கட்டுகளில் காமிச்சு இஸ்ரேலுக்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த துருக்கி நாட்டு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. காரணம், துருக்கியினுடைய எர்டோகன் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு உடையவராக அறியப்படுகிறார். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாரையுமே நாடு கடத்தக்கூடிய வேலையையும் தொடர்ந்து செய்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சம்பவத்தை மையமாக வச்சு துருக்கியினுடைய அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல்லையும் இந்த ஃபுட்பால் பிளேயருக்கு ஆதரவான குரல்கள் எழுந்தது. துருக்கி உடனே அந்த ஃபுட்பால் பிளேயரை கைது செய்து சிறையில் அடைக்குது. யாரை கேட்டு நீ வந்து மணிக்கட்டுலாம் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, உன் வேலை என்ன விளையாடுறது தானே பையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் தூக்கி தள்ளுறாங்க. உடனே இஸ்ரேலில் இருந்த அதனுடைய லாஸ்டாக இருந்த பிரைம் மினிஸ்டர் அவருக்கு பயங்கர எர்டோகனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதெல்லாம் சரியா, துருக்கி வந்து கடந்த முறை வந்து எர்த்குயிக்கால பாதிக்கப்பட்டது, அப்போ இஸ்ரேல் உதவியதை அவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. தொடர்ந்து துருக்கி F-16 உள்ளிட்ட அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள்லாம் வாங்கியது, அதை யாருக்காக அவர்கள் கடத்தப்போகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வெளிவந்தோன்னமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் துருக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது இஸ்ரேல் வெர்சஸ் துருக்கி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. சவுத் ஆப்ரிக்கா என்னதான் ICC-ட்ட போய் முறையிட்டு அவங்க வாதங்களை முன்வைத்தாலும் துருக்கி அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவங்களும் நேரடியாக அடுத்து பெட்டிஷன் வாதங்கள் பிரதிவாதங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா துருக்கி தான் ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் ஜெனோசைட் அப்படிங்கிற வார்த்தையும் உச்சரித்ததை இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹமாஸினுடைய வீரர்கள் நிறையா பேர் துருக்கியில் வந்து அடைக்கலம் தேடி இருப்பதாகவும், துருக்கியிலிருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதாகவும் செய்திகளை மட்டுமல்ல அமெரிக்கா சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்ததை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலுடைய வார் கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் பொய்யர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜெருசலேம் போஸ்ட்டு, இவங்களுக்குள்ள போர் அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு கூட்டான நடவடிக்கை கிடையாது. இஸ்ரேலில் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டைரக்டாக இது வரைக்கும் வந்து 23 பில்லியன் டாலர் அளவுக்கு செலவாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, மேலும் வரக்கூடிய 2024-2025 ஆண்டுக்கான அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு சேவை வரி உள்ளிட்ட விரயங்கள் மட்டும்தான் இங்கே வந்து வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களையும் கசக்கி பிடிந்து அவர்களிடத்தில் வரி வாங்குவதற்கான சூழல் இஸ்ரேலில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் காசாவில் லாஸ்ட் 48 ஹவர்ஸுக்கு வந்து இன்டர்நெட் கட் அப்படிங்கிற நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் காசாவளையாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை தாண்டி ஹவுதி அமெரிக்கா மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. டைரக்டாக அமெரிக்கா மீதே போர் தொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, டைரக்டாக செங்கடல் ஏரியாவில் வந்து நின்றுருக்கக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் மீது ஹவுதி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான தாக்குதல், அது தொடர்பான வீடியோக்கள் இன்னைக்கு வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு.
அந்த சரக்கு கப்பல் பாதி எரிந்த நிலையில் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் பலி எதுவும் ஏற்படவில்லை, இருந்தாலும் இது அமெரிக்காவுக்கான அசிங்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து போரிட தயாராகுமா அப்படின்னு கேட்டால், யூகேவை இப்போது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனுடைய டோட்டலாக அதனுடைய வருமானங்கிறது டவுன் ஆயிடுச்சு. நேட்டோ படைகள் அங்கு வகிக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த கடற்படை குழு இருக்குல்ல, அதில் 13 நாடுகள், 10 நாடுகள் மட்டும்தான் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, மீதி 3 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூகேவும் அமெரிக்காவும் மட்டுமே இணைந்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையும், அதில் அந்த கடற்படைக்கான அந்த தளபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது, கப்பலை சரி பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பயணத்தை தொடங்குவதற்கான வேலையை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற கடைசி கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. மீண்டும் அட்டாக்கை தாண்டி அதனுடைய பயணங்கிறது தொடர்ந்துருக்கு. ஹமாஸுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்களாக அறியப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதல்ல துருக்கி, 2வது கத்தார், 3வது சிரியா, 4வது ஈரான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நாடுகளில் மீது தொடர்ந்து வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான முயற்சிகளையும் அடுத்தடுத்த காலங்களில் ஈடுபடலாம் அப்படின்னும், அதற்குள்ள ஷியா அண்ட் சன்னிப்பிரிவு முஸ்லீம்கள் ஒன்று திரண்டால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அல் அல்லூரி அப்படிங்கிற அவருடைய சகோதரிகளை இஸ்ரேல் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த 6 மாத காலங்கள் அவர்கள் தன்னுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான். அவங்க இருக்கிறது வந்து வெஸ்ட் பேங்க் ஏரியாவில். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஹமாஸுடைய தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி, எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்ன வரைக்கும் அல்ஷிஃபா அப்படிங்கிற அந்த மருத்துவமனையினுடைய இயக்குநரை கைது பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு சொல்லவே இல்லை. தொடர்ந்து அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் எந்த பாவமுமே செய்யலை, வரக்கூடிய நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட நபரை கடத்தி கொண்டு போச்சு இஸ்ரேல். அவருக்கு என்ன கதியானது அப்படிங்கிறத உலகத்தார் கேட்பார், யாரும் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஜெர்மனிக்கு இடையில ஒரு எக்கனாமிக்கல் டவுனுங் அப்படிங்கிறது ஒரு நிலவுச்சு அப்படின்னு சொன்னோம். இப்படிப்பட்ட நிலையில் ஹவுதிகள் மீது போர் தொடுக்கிறத ஜெர்மன் வந்து ஒத்துக்கலை. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் விலகிக்குச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தன்னுடைய இடங்களை வந்து இழந்து வெவ்வேறு தளங்களுக்கு நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாருமே போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அமெரிக்கா மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் வளம் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஈரானிய பிரதமரை நமது ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. 2வது, ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவில் முக்கியமானது பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடியது தான் ஈரான். ஸோ ஈரான் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் தன்னை ஒரு பெரிய ஒரு சிங்கம் மாதிரி காமிச்சிக்கிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கடலுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய ஹவுதிகளுக்கும் அவர்கள் ஆதரவு தெரிவித்து வருவதால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பலமாக ஈரான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஈரானோடு நம் எண்ணெய் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரூட்டை ஜெய்சங்கர் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்து பொருளாதாரத்தில் நம்ம ஒரு முன்னணியாக ஒரு விஷயத்திலையும், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இந்தியாவில் குறைவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஈரான் வெஸ் நம்ம இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பிலிருந்தும் இப்போது பிரதமரை மீட் பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்தும் புரிஞ்சுக்க முடியுது. சவுத் ஆப்ரிக்காவினுடைய U19 அப்படிங்கிற அந்த டீமில், கிரிக்கெட் டீமில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த டேவிட் டீகர் அப்படிங்கிறவர் நீக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி. தொடர்ந்து இந்த மாதிரியான விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய ரசிகர்களும் கூக்குரல் இடுவார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூக்குரல் இடக்கூடிய கிரிக்கெட் ஜாம்பவான்களாகட்டும், ஃபுட்பால் வீரர்களாகட்டும், அவர்கள்லாம் இந்த நிறவெறிக்க ஆதரவானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களெல்லாம் வந்து தங்களுடைய வாய்க்கு பூட்டு போடுவதை தவிர இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்கனாலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்
சரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதற்கு வாய்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட காசா மக்கள் அங்கே துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை அப்படிங்கிறது பரிதாபமான நிலை. இறந்த பின்பும் அவர்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது சுற்றி அலறிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த 25,000 பேருக்கான மரணத்திற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் தெரியல. அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் விலை கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஜோமன்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணம், அதாவது பண்டஸ்கோர் அப்படிங்கிற அந்த ஆவணம், 2025 சம்மர் காலத்திற்கு முன்னதாக ரஷ்யா மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிளான் வந்து செயல்படுத்துவதற்கான வேலையை ஜெர்மன் செய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஜெர்மன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரகசிய ஆவணம். இந்த ஆவணம் வந்து கண்டிப்பாக புட்டினவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அதனால் புட்டினவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வுகளை பார்க்கும்போது நேட்டோவுக்கு பெரிய அளவிலான ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரஷ்யா போலந்து மீது இப்போதுக்கு தனது கவனத்தை செலுத்தியிருக்காங்க. ஸோ எங்கெங்கிருந்தெல்லாம் வந்து மிசைல் ஏவ முடியும், எந்தெந்த இடத்துலேருந்து அட்டாக் நடக்க முடியுமோ அந்த தளங்களை கைப்பற்றுவதற்கான வேலையை ரஷ்யா இப்போலேருந்தே தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட இடங்களில், கிரிமியா ஏற்கனவே கைப்பற்றப்பட்டபடி அந்த இடங்கள்லாம் வந்து தன்னுடைய தளவாடங்களை வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து நிறுவி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. போருக்கு $24 பில்லியன் அடுத்த ஆண்டுக்கான இலக்காக வைத்திருக்கிறது. இதனால் போர் அமைச்சரவையிலிருந்து அந்த யூ கேலண்ட் அப்படிங்கிறவர் வெளியேறியிருக்காரு. இதனால் போரை நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இஸ்ரேல் முடங்கி போயிருக்கிறது. IDF வீரர்கள் அரை டவுசரோடு ஓடக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹமாஸிடம் அடி வாங்கி தோற்று ஓடி அழுது கொண்டே ஓடக்கூடிய இஸ்ரேல் வீரர்களை தொடர்ந்து அந்த இராணுவ வாகனங்களை இயக்கக்கூடிய டிரைவர்களும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ நண்பா, நான் சொன்னனே போக வேண்டான்னு இப்படி அடி வாங்கி வந்து நிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு டவுசர் கிழிஞ்சிருச்சா பரவாயில்ல, என்கிட்ட இன்னொரு டவுசர் இருக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இஸ்ரேல் வீரர்கள் பாவம் அவமானப்பட்டு திரும்பி ஓடக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடியுது ஹமாஸ் வெளியிடக்கூடிய வீடியோ காட்சிகள் மூலியமாக. இன்னொரு புறம் ஹைபர்சோனிக் வார்ஹெட் ஏவுகணையினுடைய சோதனை அப்படிங்கிறது நடந்தேறி இருக்கிறது. இது வடகொரியா அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்காக அவர்களுடைய நாட்டிலேயே சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாலிட் ஃபியூயல் மிசைல் வந்து ரெடியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடகொரியா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சோறு இல்லாட்டி கூட தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அவர்கள் அணு ஆயுத சோதனைகள் உள்ளிட்ட வேகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உலகத்திற்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி கிம்மினுடைய பிரம்மாண்டமான சோதனைகள் எல்லாமே அடுத்த கட்டமாக வடகொரியாவை உலகத்தினுடைய ஒய்யாரமான பீடத்தில் போய் உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ வடகொரியா இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிரான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோடு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து வடகொரியா தொடர்ந்து உலக மக்களுக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது இப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகுது. யூகே வந்து இப்போதைக்கு உக்ரைனுக்கு டைரக்டாக உதவிகள் செய்யக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. ஜெலன்ஸ்கியும் ரிசிசோனாக்கும் சந்தித்து பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலயமா இதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அமெரிக்கா இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவ முடியாததுனால யூகேயிடம் வந்து கெஞ்சி கூத்தாடி அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுங்கள், பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுங்கள்னு யூகேட்ட ரெக்வஸ்ட் வச்சதன் அடிப்படையில் ரிசிசோனாக்கு வந்து ஜெலன்ஸ்கி உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ காசாவில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது 100 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஹவுதிகளை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத யூகே வந்து ஜெர்மன்கிட்ட ஒத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாத எலெக்ஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் வந்து ஒரு பெரிய போரை நடத்தி அந்த போரின் மூலியமாக மக்களுடைய மனதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கனவோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு தொடர்ந்து 2021 ஆப்கானிஸ்தானுடைய போரிலிருந்து இன்ன வரைக்கும் பெருத்த தோல்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் கடந்த கால வரலாறுகளை, ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். போரற்ற அமைதியான சூழல் நிலவ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. உலக அமைதி ஒன்றே அதற்கு தீர்வாக அமையும். அப்படிப்பட்ட அமைதிக்கு உலக நாட்டினுடைய தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ரஷ்யா இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறதுனால டைரக்டாக காசாவுக்கு தனது படைகளை அனுப்பி இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த கட்ட போரை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல்கள் வந்தவனவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகள் கிடைத்தால் உடனுக்குடன் பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.